வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கதை பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு பள்ளியினுடைய ஆசிரியர் வந்து அவங்களுடைய வகுப்பறைக்கு சென்று மாணவர்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு 2000 ரூபாய் பணத்தை எடுத்து, இந்த பணம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த மாணவர்கள் அந்த வகுப்பறையில் இருக்காங்க. 50 பேருமே வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கைகளை தூக்குறாங்க. அப்படியா? சரி, ஓகே, நிச்சயம் தருகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னா, அவருடைய அந்த பணத்தை வந்து கைகளால் நல்லா கசக்கிறார். நல்லா கசக்கிட்டு, இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு இந்த பணம் எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வகுப்பினுடைய அனைத்து மாணவர்களும் அகைன் மறுபடியும் கையை தூக்கி, எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்படின்னு அந்த பணத்தை கீழே போட்டு நல்லா தங்கு திங்குன மிதிக்கிறார். மிதிச்சுட்டு, இப்போ எடுத்து இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே தான், எல்லாரும் கையை தூக்குறாங்க. எனக்கு வேணும் சார், எனக்கு வேணும் சார்னு சொல்லிட்டு. ஏன் கையை தூக்குறாங்க அப்படின்னா, இந்த 2000 ரூபாவை என்ன தான் கசக்கினாலும் மிதிச்சாலும் என்ன பண்ணாலும் இதோட மதிப்பு வந்து அதே 2000 ரூபா தான். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு நேர காலங்களில் வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் சரி, துன்பங்களும் சரி, அவமானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதனால நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து மாறப்போகிறது கிடையாது. நமக்குன்னு நம்ம தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்த்துக்கணும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுமே வந்து ஒவ்வொரு வகையில் அவங்கவுங்க ஒரு தனி சிறப்போடு தான் கடவுள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம அந்த மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எதற்காண்டியும் மனம் சோர்ந்துடாமல் நிம்மதியாக வாழ முடியும். ஸோ இந்த கதை மூலம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரை விடவும் யாரும் உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய கரு. ஓகேங்களா? இந்த கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்களோ லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி. நான் ஜேபி, உங்கள் நண்பன்.